வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டி20 தொடரை இந்திய அணி இழந்தது இந்திய டி20 கிரிக்கெட் வரலாற்றையே மாற்றி எழுதியுள்ளது. நடந்து முடிந்த IPL தொடருக்கு முன்பதாக இந்திய அணியானது இலங்கை, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டி கொண்ட சீரிஸில் விளையாடியது. அப்போது அதில் விளையாடிய இந்திய அணிதான் கிட்டத்தட்ட உலகக்கோப்பையிலும் விளையாடும் என்ற ஒரு தெளிவு இருந்தது. ஆனால் இந்த வெஸ்ட் இண்டீஸ் சுற்றுப்பயணத்தில் சோதனை முயற்சிகளை மேற்கொண்டதில் இந்திய அணி பல குழப்பங்களை சந்தித்துள்ளது. KL ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர் ஒருவேளை ஆசிய கோப்பைக்கு தயாராக விட்டால் இளம் வீரர்களை வைத்து ஆட வேண்டும், எனவேதான் கோலி, ரோஹித்துக்கு ஓய்வளிக்கப்பட்டு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இதில் இஷான் கிஷான் மட்டுமே நன்றாக விளையாடினார். எனவே இந்த சோதனை முயற்சியில் ஒரே ஒரு நல்ல விஷயம் அவர்தான். ஆனால் உலகக்கோப்பை அணி எப்படி இருக்க போகிறது என்பதை ஆசிய கோப்பை தொடருக்கான அணி விவரங்களை வைத்து தெரிந்துவிடும். மேலும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக இந்திய அணி தோற்றது நல்ல பிளேயர்கள் தான், அவர்களால் ஏன் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியவில்லை என யோசிக்க வைக்கிறது. இந்நிலையில் இந்த விஷயங்கள் பற்றி பயிற்சியாளர் ராகுல் டிராவிடம் கேட்டபோது, இந்த டி20 தொடரில் தோற்ற இந்திய அணி ஒரு இளம் இந்திய அணி, எனவே இவர்கள் இன்னும் வளர்ச்சியடைய வேண்டும், இந்த வளர்ச்சியின் பொழுது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், உலகக்கோப்பை தொடரை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் இந்த டி20 தொடரில் விளையாடிய அணி அங்கு விளையாடப் போவதில்லை, எங்களுடைய ஒருநாள் அணியானது வித்தியாசமானதாக இருக்கும், ஆனால் ஒருநாள் அணியிலும் சில விஷயங்களை சரி செய்ய வேண்டியுள்ளதென தெரிவித்துள்ளார்.